அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாலைவனத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு சமூகத்தை தேர்ந்தெடுத்தான். மிக சுருக்கமாக நான் பாயிண்ட் பண்ணிவிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு சமூகத்தை தேர்ந்தெடுத்தான். வல்லாஹி சொல்கிறேன், நான் படித்தனுடைய அறிவின்படி அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் நாம் எடுத்துக்கொண்டால் மனிதர்களில் மோசமானவர்கள் எங்கே இருப்பார்கள் என்றால், மோசமானவர்கள் எங்கே இருப்பார்கள் என்றால் பெரும்பாலும் ஜசீரத்துல் அரபு என்று தான் சொல்லலாம். அரபிய தீபகற்பத்தில் குர்ஆனுக்கு பிறகு அவர்கள் மனித புனிதர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்க பாருங்க, இங்கிருந்து பலர்களை பலவிதமாக அனுப்புவாங்க. ஹவுஸ்மேட் அனுப்புவது சரி என்று சொல்லல, ஆனால் அயன் பாக்ஸை வைக்கிறான், சுட தண்ணியை ஊத்துறான், இப்படி பண்றாங்க, எல்லா அநியாயத்தையும் பண்றார்கள். ஆனால் மூமீன்களை நான் பேசவில்லை, இஸ்லாம் என்ற பேரில் வாழ்றவர்கள் நேரத்துக்கு தொழுவார்கள், குடிக்கணுமா, எதையும் பண்ணுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த காலத்தில் மனித சமூகத்தில் இப்படி ஒரு பிறவியை நீங்க பார்க்க மாட்டீங்க. எப்படி என்றால், இன்றைக்குள்ள அநியாயக்காரனும் தன்னுடைய பிள்ளை விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடப்பான். அவர்கள் எப்படி என்றால் பெருமை தலை கடித்திருந்தது. அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைன்னா கொண்டாடுவார்கள், பொம்பளை பிள்ளைன்னா துஜுவும், அவங்க முகங்கள் கருத்து விடும். அவரே கொண்டு போய் புதைச்சிட்டு வர்ற அளவுக்கு இப்படி மனிதரை நீங்க பார்த்திருப்பீங்களா? உலகத்தில் மற்ற நாடுகளுக்கு தலைமைத்துவங்கள் இருந்தது. பக்கத்தில் ரோமபுரி, அங்க ஒரு தலைவர் இருந்தார், ரோம பேரரசு, 1000 வருடங்கள் பழமையான ஒரு எம்பையர், அங்க ஒரு தலைவர். இந்த பக்கம் பாரசீகம், அங்க ஒரு தலைவர். ஜசீரத்துல் அரபுல ரசூலுல்லா வருகிற நேரம் யாரு பிரசிடென்ட், யாரு தலைவர்? தலைவர் இல்ல. இந்த கோத்திரத்துக்கு அவர், அந்த கோத்திரத்துக்கு இவர். சட்டம் இல்ல. இந்த கோத்திரத்துல அவருக்கு அங்க அடித்தால் இவர்கள் இவருக்கு அடிப்பார்கள். இவ்வளவுதான். சட்டம் இல்லை, ஒண்ணும் இல்லை, தலைமை இல்லை. வீட்டுக்கு தலைவர் இல்லாவிட்டான், ஸ்கூலுக்கு பிரின்சிபல் இல்லாட்டி என்ன ஆகும்? ஜசீரத்துல் அரபு அவங்க விரும்பியதை செய்தார்கள், விரும்பியதை செய்தார்கள், விரும்பினால் ஜினா செய்தார்கள். சட்டம் இல்லை, கேட்பதற்கு யாரும் இல்லை. குழந்தை பிறந்தா புதைத்து முடித்து விட்டார்கள், குடித்தார்கள். அவ்வளவு மனித சமூகத்தில் ஆக கீழ் உள்ள இடத்துக்கு கலாமுல்லா, அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி வ ரழீது லகும் இஸ்லாம தீனா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில் இருக்கிற நேரம் அல்லாஹ் சொன்னான், இன்றைய தினத்தில், இன்றைய தினத்தில் என்னுடைய நிஅமத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன். யாரை அல்லாஹ் செய்தான்? இப்படி கேவலமானவர்கள். நாம் அவர்களை பற்றி பேசினால் கல்பு தாங்காது, கண்ணீர் ஓடும். அவர்கள் அவர்களையே மறந்து விட்டார்கள். அண்டை வீட்டார் விஷயத்திலும் தன்னுடைய சகோதரர் விஷயத்தில் அவர்கள் பேசவே மாட்டார்கள், ஒன்றும் பேச மாட்டார்கள், மன்னிப்பு கொடுப்பார்கள். சுபஹான ரப்பி. அந்த சமூகத்தை அல்லாஹ் மாத்தினான். கலாமுல்லாஹ், அந்த வேதத்தை இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிளூன். இந்த வேதத்தை, இந்த ஜிக்ரை நாம் இறக்கிறோம், நாம் பாதுகாப்போம் என்று 1400 வருடங்களுக்கு பிறகும் அந்த அதிசயத்தை பார்க்கிறோம் என்றால், இதை ஓதுகிறோம் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், மஸலுல் லதீன ஹும்மிலுத் தௌராத் ثم لم يحملوها كمثل الحمار يحمل اسفارا. அல்லாஹ் சொன்னான், அதாவது தௌராத்தை சுமந்தார்களே அவர்களுடைய உதாரணம் கமஸ் யஹ்மிலு, எப்படி கழுதைகள் ஏடுகளை சுமந்ததோ அதுக்குரிய உதாரணம். அவர்களுக்கு அதுக்குள்ள உள்ள விஷயம் தெரியாது, சும்மா ஏடு சுமக்கும் கழுது. அதே நிலைமை இந்த ரமலானில் வரக்கூடாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் சொல்லுகிறேன், இந்த குர்ஆன் ஒரு சமூகத்தை மாத்தியது. அவர்களுடைய முறிந்த சொத்துக்களை எல்லாம் அவர்கள் தர்மம் கொடுத்தார்கள். ஃபீ சபீலில்லாஹ், ஃபீ சபீலில்லாஹ் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் சுருக்கமாக அதை பற்றி உங்களுக்கு ஒரு சில விடயங்களை சொல்ல நினைக்கிறேன். ஆக கீழ்மட்டத்தில் உள்ள ஜசீரத்துல் அரபு, அவர்கள் ரசூலுல்லாவுக்கு பேர் வைத்தார்கள் அல் அமீன் அஸ்ஸாதிக். இவ்வளவு மோசமானவர்கள் மத்தியிலே ஒரு மனிதர் நம்பிக்கையாளராக இருந்தால், ஒரு மனிதர் சாதிக்கின்றிருந்தால், அவரை வந்து ஹைருல் பஷர், மனிதர்களே ஆக சிறந்தவர். அல்லாஹ் மனிதர்கள் எல்லாம் படைத்து விட்டு அல்லாஹ் ஒவ்வொரு மனிதரையும் தேர்ந்தெடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், வ அனஃதருதுக்க ஃபஸ்தமி அலிமா யூஹா, உங்களை நான் தேர்ந்தெடுத்தேன் மூசா. அவர் சொன்னார், யா அல்லாஹ், உவஹப் சௌமின், என்னுடைய சகோதரர் என்னை விட தெளிவாக பேசுவார். வ அனஃதருதுக்க, உங்களை நான் தேர்ந்தெடுத்தேன் மூசா, நீங்க கொன்னல்வா என்பது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். ஃபிரௌன்ட்ட போங்க. இப்படி தேர்ந்தெடுத்த மனிதர்கள் ஆக சிறப்பான மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக கேவலமான மனித சமூகத்துக்கு, ஆக கேவலமான மனிதருக்கு ஹைருல் பஷர், மனிதர்களை ஆக சிறந்த
கல்புடையவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா மக்காவுல பறக்க வைத்தான். மனித சமூகம் ஒரு பார்வை பார்த்தது. 1400 ஆண்டுகளாக ரசூலுல்லாவை பற்றி பேசுகிற நேரம் எங்களுடைய கல்புகள் கரைந்து ஓடுகிறது. பெரியவர்களே, கல்புகள் கரைந்து ஓடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்புகளை பேசுகிற நேரத்தில் எங்களால் தாங்க முடியவில்லை. அவருடைய இரவு வணக்கங்களை பேசுகிற நேரம், அவருடைய குடும்ப வாழ்க்கையை பேசுகிற நேரம், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் படைத்த மிக அற்புதமான, மிகவுமே பெஸ்ட் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த ரசூலுல்லா வந்தார்கள். அல்லாஹ் என்ன பண்ணினான் தெரியுமா? அவருக்கு நபித்துவத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். சொத்தை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான், பிள்ளைகளை கொடுத்தான், அன்பான மனைவியை கொடுத்தான், பெரிய குலத்தை கொடுத்தான். குறைஷிகள் என்றால் காபாவை ஆளும் குலம். காபாவுக்காக வேண்டி அவர்கள் வருவார்கள், பெரிய வணிக இடம் அது. அதிலே குறைஷி குலத்தில் ரசூலுல்லாவை பிறக்க வைத்தான் அல்லாஹ். ஹதீஜா அம்மாவை முடித்த அந்த நைட் ரசூலுல்லா மக்காவில் பெரும் செல்வந்தர்கள் பட்டியல் ஒருவராக மாறிவிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 பிள்ளைகள் மக்காவிலே, ஆண்கள் பெண்கள் என்று மிக்ஸ் பண்ணி அல்லாஹ் கொடுத்தான். அன்பான மனைவி வீட்டுக்கு வந்தால் ஆறுதல் சொல்லும் ஒரு மனைவியை கொடுத்திருந்தான். 40th ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். நபித்துவதுக்கு அல்லாஹ் ஒவ்வொன்றாக கேட்டான். ஒரு வாப்பா தன்னுடைய குழந்தைகள் ஒவ்வொன்றாக கொண்டு போய் கபிரிலே வைத்து விட்டு ஜனாசா தொழுதால் எப்படி வேதனை வருமோ, கல்பு வெறுமையாகுமோ, ரசூலுல்லாஹ் அதை அனுபவித்தார்கள். தான் மரணிப்பதற்கு முன்னாடி தன்னுடைய 7 பிள்ளைகளில் 6 பிள்ளைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடியே மௌத்தாகி விட்டார்கள். ஒரு வாப்பாவுக்கு, அதாவது ஆண் பிள்ளைகள், பத்ரா முஹம்மத், முஹம்மது அபுதர முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசட்டு விட்டார் என்று கத்துற அளவுக்கு மக்காவுல, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஆண் குழந்தைகளை அல்லாஹ் எடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பிள்ளைகளை மட்டும் வாழ வைத்தார், அதையும் அவருக்கு முன்னாடி எடுத்து விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய சொத்தை அல்லாஹ் திருப்ப கேட்டான். தன்னுடைய மனைவி ஹதீஜா அம்மா வீட்டில் பிள்ளைகளோட வாழ்ந்துகிற நேரம் அல்லாஹ் ஹதீஜா அம்மாவை எடுத்து விட்டான். வீட்டுக்கு வந்தால் பிள்ளைகளை விட்டு விட்டு உம்மா இல்லாமல் வாப்பா மட்டும், நபித்துவம் எச்சரி, மக்கள் மன்றத்திலே சத்தியத்தை பேசவும் வேண்டும், கடுமையான எதிர்ப்பு, வீட்டில் பிள்ளைகளையும் பார்க்கணும் என்ற ஒரு நிலைமை அல்லாஹ் கொடுத்தான். அபு தாலிப் மக்காவிலே பாதுகாப்புக்கு இருந்தார், அவர் காஃபிராக இருந்தார். அதனால் ரசூலுல்லாஹ் மேல கை வைக்கவில்லை. ரசூலுல்லாஹ் ஹரத்தில் ராத்திரி தொழுவார்கள். அபு தாலிப் அல்லாஹ் எடுத்து விட்டான். அபு தாலிப் செத்து போய் விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் பேச இயலாது, அடிக்க பார்க்கிறார்கள். தாயிஃபுக்கு போய் சத்தியத்தை சொன்னால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் சொல்லுவார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு கவலையான நாள் உஹது நாள், யௌம உஹத், உஹதுடைய நாள் தானே யா ரசூலுல்லாஹ், உங்க பல்லால் இரத்தம் போச்சு, தலையால் இரத்தம் இல்லை. ஆயிஷா, நான் தாயிஃபுக்கு போனேன், அங்கே என்னை பைத்தியமாக பார்த்து சின்ன பிள்ளைகள் கையில கல்லை கொடுத்து அடித்தார்கள். நான் ஓடினேன், அவர்கள் விரட்டி விரட்டி அடித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மானம் போனது. எப்படி என்று சொன்னால், அரபு நாட்டில் அவர் போய் சொல்லுகிற நேரம் அவரோடு பழகினவர்கள் எல்லாம் அவர் போன பிறகு சொன்னார், பைத்தியமாய் இவருக்கு, மஜ்னூன், எங்களோடு இருந்தார், 40 வருஷம் வாழ்ந்தார், இறைவன் அவரோடு பேசுகிறாரா, இது எப்படி நம்புவது, மஜ்னூன் என்று பேசினார்கள். ரசூலுல்லாஹ் போகிற வழியில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அது தெரியும். கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் குர்ஆனை ஓதி காட்டினார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த அதிசயத்தையும் அல்லாஹ் கொடுத்து அனுப்பவில்லை, ஒரு கைத்தடி இல்லை. அவருடைய பண்பு தான் அதிசயம், அவருடைய நேர்மை தான் அதிசயம், அவருடைய ஒழுக்கம் தான் அதிசயம். நான் போய் சொல்லுவேனா, 40 ஆண்டுகள் உங்களோடு நான் அல் அமீனா சாதிக்கென்று வாழ்ந்தேன். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொன்றை கொடுத்தான், ரசூலுல்லாஹ்வுக்கு எதையும் கொடுக்கவில்லை. அவருடைய ஒழுக்கத்தை தான் அதிசயமாக இந்த உம்மத்துக்கு காட்டினான். அவர் போய் கதவை தட்டிவிட்டு சொல்லுவார், நான் நபி, என்னை ஏற்றுக்கொள்வீர்களா? அத்தனையும் கேட்டுவிட்டு போன பிறகு சொல்லுவார்கள், பைத்தியம் பிடித்து விட்டது, பாவம், இது ஆரம்ப காலம். பிறகு பப்ளிக்காக சொன்னார்கள், மஜ்னூன், பைத்தியம் என்று. பிறகு குர்ஆன் அருளப்பட்டது, அவர்கள் சொன்னார்கள், கவிஞர் என்று சொன்னார்கள். கவிதை கவிஞர் என்றார்கள், ஷாயிர் என்றார்கள். இல்லை அப்பா, அதில் அதிசயம் இருந்தது. மக்கள் அவரை பின்தொடர ஆரம்பித்தார்கள். சாஹிர் என்றார்கள், சூனியக்காரர் என்றார்கள். பெயர்களை எல்லாம் மாற்றினார். அல் அமீன், இப்பொழுது ரோட்டில் நடக்கிற நேரம் அல் அமீன் அல்ல, அவர்களுக்கு மஜ்னூனாக மாறிவிட்டார். அல் அமீன் அஷாதிக் பாதையில் நடக்கிற நேரம் அவருடைய மானம் பறிக்கப்பட்டது. குர்ஆனும் சுன்னாவும் பேசுகிற நேரம் எங்களுடைய மானங்கள் பறிக்கப்படும். பெரியவர்களே, எங்களை நடுசந்தியில் கொண்டு வந்து நிப்பாட்டுவார்கள். ரப்புல் இஸ்ஸா அதை முழு வரலாறிலும் எடுத்து காட்டுகிறான். அவன் கைவிட மாட்டான். வநிஅமல் மௌலா, பாதுகாவலில் மிக சிறந்தவன் ரப்புல் ஆலமீன், பாதுகாவலில் மிக சிறந்தவன் அல்லாஹ்.
உதவி செய்பவன் மிக சிறந்தவன் அல்லாஹ். அல்லாஹ் நிரூபிக்க போகிறான். ரசூலிடமிருந்து எல்லாத்தையும் அல்லாஹ் எடுத்தான். ஹிஜ்ரத் நடக்கிற நேரம் ரசூலுல்லா வரலாறை படித்தார். ரசூல்லா பின்னாடி திரும்பினார்கள். அவர் முழுக்க விட்டுவிட்டார். ரசூலுல்லா இந்த பூமியில் மிகவும் நேசித்த ஒரு கூட்டம் இருந்த சஹாபாக்களுக்கு தெரியும். தன்னுடைய குடும்பம்